ஐயோ, இந்த சுடுகாடே எப்பவுமே இப்படிதாங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான சுடுகாடு இது. இந்த பிரியாணில நீங்களே சாப்பிடுங்க. நான் சேலஞ்ச் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜிப்பு லாக்கோ. ஹலோ கைஸ், நம்ம குண்டு போந்தை ரொம்ப நாளாக என்கிட்ட எனக்கு ஒரு கஷ்டமான சேலஞ்ச் கொடு, அது என்னோட சேனலில் ஒரு வீடியோவாக பண்ணுறேன்னு கேட்டுகிட்டே இருந்தால் நானும் யோசித்தேன், அவனுக்கும் ஏற்ற மாதிரி நமக்கும் ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலஞ்ச் இப்போ நான் கொடுக்க போகிறேன். என்னன்னா, அவனுக்கு வந்து ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு பெயினாக ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ரெண்டு சேர்ந்த கலவையாக ஒரு சேலஞ்ச் தான் இது. சுடுகாட்டில் நைட்டு 12 மணிக்கு போயிட்டு தனியாக நீ மட்டும் உட்காந்து அந்த பிரியாணி ஃபுல்லாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வரணும். சிஸ்டர் குண்டு குழந்தை பே வீடியோவில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதை நீங்கள் அசால்ட்டாக அடிச்சு தூக்குவீங்கன்னு நம்புறேன். நல்லா மூக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் நாளைக்கு எனக்கு மெசேஜ் பண்ணு. பை. கைஸ், இப்போ சவுண்டு கேட்குறதா இருந்தாலும் ஒரு சவுண்டு ஐயோ எங்கிட்ட வந்து தெரியல சவுண்டு. ஐயோ, பண்ணமா சேலஞ்ச அவன் சொல்லிட்டான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஒன்றும் நம்ம உள்ளே போகல, என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்கோம். அவங்க டப்பு டப்புன்னு போயிட்டு சேலஞ்சை முடிச்சுட்டு போயிடலாம். ஐயோ, ஃபஸ்ட் டைம் தனியாகவும் வரேன், இந்த மாதிரி தனியாகவும் வந்ததே கிடையாது. நான் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் நைட்டில் சுடுகாட்டினா, எனக்கு கொஞ்சம் ஓவராகவே பயம் எனக்கு. ஆஹா, ஐயோ, பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கு. அங்கே ஒரு கண்ணு மாதிரி தெரிது, ஏதோ ஏதோ ஒன்று கைஸ், ஏதோ கண்ணு மாதிரி தெரிது அங்கே, நான் தெரியலையே. ஐயோ, பயமாக இருக்கு. போகலாமா வேணாமா, போகலாமா வேணாம், ஏதோ அசைஞ்ச மாதிரியே இருக்குது. இங்கே தான் தெரிஞ்சது நம்மளுக்கு அந்த கண்ணு மாதிரி. ஐயோ, வேணாம், சரத்துக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து ஸ்டார்டிங்கே எனக்கு வந்து உள்ளே வந்து ஏதோ ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுது. அது இல்லாமல் வந்து கையில் வர பிரியாணிலாம் வர வச்சுட்டுக்கேன்னா, நைட் டைமில் சொல்லுவாங்களே இந்த மாதிரி சுடுகாட்டில் வந்து இந்த மாதிரி பிரியாணிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்குமே அது ஆகாது. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நான் போய் பார்க்க போகிறேன், பார்க்கலாம். கோப்ரோ கட் பண்ணிட்டு அந்த கேமரா எடுத்துக்கிறேன். அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஒரு செகண்ட் ஆட்டே நின்றுச்சு நாய்.
தயவு செஞ்சு அதை எதுவும் பண்ணுறாதீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ, என்னை பார்த்து என் பயப்படாத, நான் தான் பார்த்து பயப்படணும். ஏன் ஒரு மாதம் கூட்டு போகுதுன்னு தெரியல. ஐயோ, ஒரு மாதிரி பார்க்குது. பிரியாணி எடுத்துட்டு வந்துருக்கேன், ஒன்றும் பண்ணாத. ஐயோ, நான் இந்த இடத்துக்கு வந்து 20 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா ஒரு வழியா இப்பதான் நிம்மதியான ஒரு இடத்த கண்டுபிடிச்சேன். நம்ம சேலஞ்ச ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். கண்டிப்பாக அது உங்களுக்கும் தான், எனக்கு மட்டும் கிடையாது. நான் கரெக்டாக 5 நிமிஷம் நான் சாப்பிட்டு போயிடுறேன். எதுவும் இது பண்ணாதீங்க. இந்த சேலஞ்சை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ தான் பிரியாணியை பிடிச்சேன், நிம்மதியாக சாப்பிட்லான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய சவுண்டு. ஐயோ, என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏந்து போய் பார்த்தேன். இப்போ வந்து சாட போகிறேன். ஃபஸ்ட்டு வாய் வந்து இங்கே யாருன்னா, சப்போஸ் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது வந்து ஏதோ இந்த பிரியாணியில் வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் சேர்த்து தரேன். 2 பீஸ் உங்களுக்கு வச்சுறேன், 1 பீஸ் நான் எடுத்துக்கிறேன். சாப்பிட போகிறேன் போ. சாட போகிறேன், சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பின்னாடி டவுட்டா? ஆஹா, ஏன் சாப்பிடலாமா? ஆனாமா, அப்படியே போயிடலாமா? ரேஷன் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா, ராஜு ராஜு யாரு 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 மேலே இந்த அடையில் இருக்கக்கூடாது. இந்த பிரியாணியில் நீங்களே சாப்பிடுங்க. நான் சேலஞ்ச் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜிப்பு லாக்கோ எக்ஸ்ட்ரீம் மாடு சொல்லியாது. ஐயோ, கைஸ்